ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை போண்டா தான். இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இனி வந்து இந்த கோதுமை போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கோதுமை போண்டா செய்யறதுக்கு பெரியவங்க ஒரு 4-5 வரை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து வரமிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் வந்து தேவைக்கு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கறிவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மல்லி இலை அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இந்த போண்டா பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ஜாஸ்தி இருக்கணுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து வடை வந்து ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால் நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் முதல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே இந்த வெங்காயத்தோடு ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கோதுமை வந்து போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அடுத்து கோதுமை போட்டுக்கலாம். கோதுமை 2 பெரிய கரண்டி போட்டோம் அப்படின்னாவே இந்த போண்டாக்கு வந்து அளவாக இருக்குங்க. வெங்காயத்துக்கும் இந்த மாவுடைய அளவுக்கும் கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து போண்டா போடுற பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒட்டுக்காக ஊற்ற வேண்டாங்க, அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா சீரகத்தை அப்படியே கையால் கசக்கி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிக்குங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம சோடா உப்புலாம் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. கரெக்டான அளவில் வெங்காயம் கோதுமாவும் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா சோடா உப்புலாம் நம்ம போடவே வேண்டியது இல்லைங்க. இதுவே நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் ஸ்நாக்ஸு, அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சோடா உப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து போடுறது வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி அப்படியே நம்ம போண்டா போட ஆரம்பிச்சுக்கலாங்க. பக்கத்தில் வந்து எண்ணெய் காஞ்சி ரெடியாக தான் இருக்குது. குட்டி குட்டியாக போடுங்க, ஏன்னா கோதுமை போண்டா வந்து வேகறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். இது ஒரு சைடு கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. இது கடலெண்ணெய் தாங்க. கொஞ்சம் அந்த பருப்பு வந்து பிஞ்சு பருப்பாக இருந்ததுன்னு இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும், அதனால தான் அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படியே வந்து நல்லா திருப்பி விட்டுடலாங்க. அடுத்த சைடு வந்து நல்லா வேகட்டும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த போண்டா. நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு பக்கம் வந்து காய வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு போண்டா ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இனி வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாங்க. இதுக்கு மேலே விட்டோம்னாலும் நமக்கு கருந்த மாதிரி ஆயிரும். அதனால் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், கொதியெல்லாம் அடங்கிருச்சு. எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கோதுமை போண்டா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கோதுமை போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.